பிட்ரூ அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னா அந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஜாயின் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5WLT டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த 5WLT டோக்கனை ஒருத்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு $12 ஒருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்டு வந்து தராங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க, ஓகேவா? இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி July 27 ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா August 3rd, ஓகேவா? டுமாரோ 3:30 PM தான் லாஸ்ட் டேட், ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா KYC 2 Level 2 KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அண்டு 10 USDT மினிமம் 10 USDT டெபாசிட் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள், ஓகேவா? இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் July 29 அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே, ஜாயின் பண்ணலாம், இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், ஓகேவா? டெலகிராம் சேனலில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், ஓகேவா? பார்ட்டிசிபேட் ஆகணும்னு அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏர்ட்ராப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஓகே, வாசி பார்த்துக்காங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப்பில் ரிவார்டு என்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ரிவார்டு வந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சு 10 working days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து ரிசீவ் ஆயிரும், ஓகேவா? அந்த 20WLT டோக்கன், ஓகேவா? ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா August 3rd முடியுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈவெண்ட் முடிஞ்சு 10 days அப்படின்னா உங்களுக்கு August 13 உங்களுக்கு அந்த ரிவார்டு ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த WLT டோக்கனை நீங்கள் ஈஸியாகவே அந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்சிலே செல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் நவ் அப்படின் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவுன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் கேட்பாங்க. இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், காப்பி ஆயிரும். காப்பி பண்ண அந்த இன்வைட் கோடை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு I have ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டுட்டு சைன் அப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, ஓகேவா? ஓகே, சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பிட்ரூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்காங்க, ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த சேம் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்காங்க, ஓகேவா? லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஐடென்டிஃபை வேரிஃபிகேஷன், ஓகேவா? KYC 1 and KYC 2 ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? ஜஸ்ட் உங்கள் நேஷனல் ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ரூ அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிட்டு இன்றைக்குள்ள டேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அதையும் வந்து ஐடி கார்டையும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணும்போது சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் ஐடி கார்டு அண்ட் அந்த பேப்பரையும் கையில் வச்சுக்காங்க. வேறு யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். அப்படின்னா அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக இல்லாமல் தெளிவாக தெரியும். ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய KYC அப்ரூவ் ஆகுது, ஓகேவா? ஓ, அப்படி பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுடைய Level 2 KYC வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேவா? ஓகே, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா $10, ஓகேவா, டெபாசிட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வாலெட் அசெட் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு டெபாசிட், ஓகேவா? டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா USDT அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? USDT வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பினான்ஸ்லேருந்து இங்கே வித்ரா அங்கேருந்து பினான்ஸ்லேருந்து இங்கே
டெபாசிட் பண்ணும்போது ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் மேட்டிக் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி நான் வந்து பிட்ரூ எக்ஸ்சேஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறேன். ஒரு $11 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இதில் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டிக் நெட்ஒர்க் தான் நம்ம வந்து காப்பி பண்ணிடணும். ஸோ பீஸ் கூட கொஞ்சம் கம்மி தான், மேட்டிக்னால் பீஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, ஃபினான்ஸ்லேருந்து நம்ம 11 யூஎஸ்டிடி வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் பிட்ரூ எக்ஸ்சேஞ்சுக்கு. ஒரு $0.14 பீஸ் போய் நமக்கு $10.86 வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண டாலர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, $11 டெபாசிட் பண்ணோம், $0.14 பீஸ் $10.86 ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் வந்து கமிட் பண்ணோம், ஒரே ஒரு ஸ்பாட் ட்ரேட். ஓகேவா? ஏதாவது ஒரு காயினாக ஒன் டைம் பை பண்ணி செல் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் இப்போ டிஆர்எக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல். ஓகேவா? செல். ஓகே ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒரு செல். ஓகேவா? பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஏர்ட்ராப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நியூ ஸ்டுடியோ வந்து நீங்கள் வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபினான்ஸ்க்கு வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த எக்ஸ்சேஞ்சிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைனல் ஸ்டெப் ஒன்று இருக்குது, என்னென்னா அந்த ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் டெலகிராம் சேனலில், அதில் வந்து நீங்கள் வந்து இந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, டெலகிராம் சேனலில் அந்த ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் பிட்ரூ எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ண மெயிலை வந்து நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, உங்கள் இமெயிலை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நம்ம சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த 5WLT டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். என்றைக்கு அப்படின்னா August 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? August 13 உங்களுக்கு இந்த 5WLT டோக்கன் உங்கள் பிட்ரூ எக்ஸ்சேஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் WLT டோக்கனை செல் பண்ணிக்கலாம். ஓகேவா?